மூங்கிலரிசி வந்து இதுக்கு எவ்வளோ அளவு அப்படின்னா, மூங்கிலரிசி அரை கிலோ அப்படின்னா 100 உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம், தோசைக்கு ஊற போகிறோம் இல்லையா அந்த மாதிரி. நல்லா குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு பாருங்கள் ஊறினது எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே அந்த இது நல்லாயிருக்கும் ஊறினது. இதை வந்து அப்படியே நம்ம வந்து அரைச்சிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு மூங்கிலரிசி அரைச்சிருங்க, இந்த கொஞ்சம் லைட்டாக குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், அடுத்து உளுந்து அரைச்சிக்கோங்க. இந்த உளுந்து அரைச்சிட்டு அதில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து குறைஞ்சது வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. வெளியில் எடுத்து வச்சு புளிக்க வச்சுருங்க. இந்த பாருங்கள் புளிச்சது எப்படி இருக்குது பாருங்கள், நிறையா இருக்கா. இப்போ நம்ம வந்து ஆப்பத்துக்கு இதை சுடலாம். ஆப்போசிட்டி காய வச்சுட்டு ஊற்றியாச்சு, மூடி பாருங்கள். இது கொஞ்சம் கலர் வந்து பார்க்க வந்து நல்ல கொஞ்சம் டல் கலராக தெரியும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம எத்தனைனா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லது இந்த மூங்கில் அரிசி ஆப்பம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பார்க்க கலர் இப்படி இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.